la. Your dream vacation to Singapore starts from rupees 44,999 only with GT Holidays, South India's number one travel brand. வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் அதோடைய பெரிய லெவல் யூசேஜே இருக்க மாட்டேங்குது. அது பதிவு பண்ணிடுறாங்க, பிசிஆர் ஆக்ட்டுன்னு பதிவு பண்ணிடுறாங்க. கடைசியில் எல்லா வழக்குமே அது ஒரு காம்ப்ரமைஸில் தான் போய் முடியுது. பிசிஆர் ஆக்டை வந்து என்னை போன்ற ஆள்கள் என்ன சொல்கிறோம்னா, வெட்டுப்பட்டவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவனுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, அவன் வெட்டுப்பட்டு சாகுறான். அந்த பிள்ளை அது எக்கனாமிக் பேஸ்டாக இருக்கணும், அது காஸ்ட் பேஸ்டாக இருக்கக்கூடாது. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க எல்லாருக்குமே இந்த பிசிஆர் ஆக்டில் உள்ள காம்பன்சேஷன் போகணும். ஒருவேளை அந்த படுகொலை செய்யப்பட்டார், அந்த படுகொலை செய்யப்பட்ட பணத்தை ஏன் கவர்மெண்ட் கொடுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்குறனால தான் நீ மாற்றி வெட்டிக்கிட்டு இருக்க. அவன் குடும்பத்திலேருந்து எடுத்து கொடுங்க அந்த காசை. பசுவே பாண்டியன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பிசிஆர் ஆக்டில் வழக்கு போட்டிருக்காங்க. அவர் அஞ்சு ஆறு கொலை வழக்குக்கு மேலே இது வரைக்கும் சிறை வழக்கே பார்க்கலையே. அவர் சிறைக்குள்ளே போல சொல்லப்போனால் பிசிஆர் ஆக்ட் ஒரு நான் பெயிலபிள் ஆக்ட். எப்படி பெயில் கிடச்சிச்சு? அப்போ அதான் சொன்னேன், ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு வந்து எப்போவுமே கரப்ஷன் ஒரு மேஜர் ஃபேக்டர் ஆகும். தீபக் ராஜா பாருங்கள், இறந்ததும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். இப்போ திருப்பி ரிட்டாலியேஷன் நடந்துடக்கூடாது, 12 இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. எதுக்கு? ப்ரிவென்ஷனா? இவங்க திருப்பி ரிட்டாலியேட் தீபக்கு பதிலாக பதில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? பாதிக்கப்பட்டதும் இந்த சமூகம் தான், ப்ரிவென்ஷனும் இந்த சமூகம் இளைஞர்களை தான் தூக்கி உள்ள வைக்கிறேன். நிறைய வந்து சில அவுட் ஆஃப் த பாக்ஸ் சில விஷயங்கள் நீங்கள் வந்து தான் ஆகணும். நீங்கள் பாக்ஸுக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் என்னுடைய பழைய சட்டங்களே வச்சுக்கிட்டு தான் நான் நடைமுறைப்படுத்துவேன்னா, இதில் உள்ள ஓட்டைகளை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறவன் தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அப்பாவிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம். உங்களுடைய தலைவர் அப்படின்னு நம்ம பேசும்போது அடிக்கடி சிறைவாசத்தை சந்திக்கிறாருன்னு பார்க்குறோம், என்ன காரணம்? இப்போ தலைவர் கண்ணபிரான் பாண்டியன் வந்து அவர் தேர்ந்தெடுத்த புரட்சின்றது ஆயுத புரட்சி. ஆமாம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அரசியல் புரட்சிக்கு மாற்றிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த பொய் வழக்கு காரணமாக நிறைய பொய் வழக்குகள் போடுறாங்க போலீஸு. இப்போ இந்த அந்த ஏரியாவில் அவர் ஒரு சென்சிட்டிவான லீடர். அப்போ இவரை உள்ளே வச்சிட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், லாயன் ஆர்டர் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக இந்த போலீஸ் இது ஒரு வாடிக்கையாகவே வச்சுருக்காங்க எங்கே ஒரு சம்பவம் நடந்தாலும். அதனால் என்ன ஒரு பெரிய பிரச்சனையாயிருதுன்னா, மாற்று சமூகம் இவர் இவ்வளோ விஷயங்களை செய்கிறாரா அப்படின்னு சொல்லி இவர் மேலே ஒரு வெறுப்புணர்ச்சி மாற்று சமூகங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நினச்சாலும் செய்யலாம். இப்போ இருக்கிற கால சூழ்நிலைக்கு வந்து ஜுடிஷியரியும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து தான் வேலை செய்கிறாங்க. இப்போ நிறைய நொட்டோரியஸ் கேங்ஸ்டர்ஸை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்திக்கிட்டு தான் செய்கிறாங்க. அதே தென் மாவட்டத்துலேயும் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அது இங்கே சாத்தியம் ஆகாது. அது நொட்டோரியஸ் கேங்ஸ்டர்ஸுக்கு பொருந்தும், இங்கே இந்த மாதிரி போராளிகளுக்கு அது பொருந்தாது. இப்போ இங்கே எங்கள் தலைவர் மாதிரி ஆளுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சமூகத்துக்கு ஒரு மேம்பாடு வேணும், கண்ணபிரான் பாண்டியன் உங்கள் உயிர் வேணும்னு கேட்டால் கூட ஈஸியாக எடுத்துக்கங்கன்னு சொல்லக்கூடிய நபர். சமூக மேம்பாட்டுக்காக அவ்வளோ தூரம் உயிர் தியாகம் கூட பண்ணுறதுக்கு தயாராக உள்ள தலைவர், ரொம்ப நேர்மையான தலைவர். ஆனால் பர்செப்ஷனில் ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. இப்போ நான் ஒரு பர்செப்ஷனில் இருப்பேன் இவரை பார்த்தா, நீங்கள் ஒரு பர்செப்ஷனில் இருப்பீங்க. தலைவர் கண்ணபிரான் பாண்டியனை பொறுத்தளவுக்கு அவர் எப்படின்னா, எங்கேயுமே சமூக அக்கிரமங்கள் நடக்கும்போது அதை தட்டி கேட்கணும்னு நினைப்பார், நேர்மையாக தட்டி கேட்கணும்னு நினைப்பார். அதனால தான் அவரை போன்றவர்களை வந்து அடக்கணும், இவங்க கூட கவர்மெண்ட் கூட ஒரு அலைன் பண்ணி போக மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு கோபம் எப்போவுமே ஒரு அரசாங்கத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சமரசற்ற தலைவர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனைகள் காலங்காலமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒன்று படுகொலை செய்யப்படுவாங்க, இல்லைனா அரசாங்கத்தால் நசுக்கப்படுவாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அவர் கடைசி வரைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்காரு. அது ஒரு பர்செப்ஷனல் வேல்யூஸ் இருக்குது. இப்போ நான் பார்க்கும்போது என் தலைவரை வந்து ஒரு மிக ஏழ்மையான தலைவராகவும் ஒரு நேர்மையான தலைவராகவும் பார்ப்பாங்க. ஆனால் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நீங்கள் அவருடைய அவங்க என்ன பர்செப்ஷனில் அவரை காட்டுறாங்கன்றது அதை தான் பப்ளிக் போய் பார்க்கும். இப்போ உங்களை மாதிரி மீடியாக்கள் வந்து அவரை வந்து கரெக்டான விஷயங்களை எடுத்து கொண்டு போகும்போது நிறைய கம்யூனல் கிளாஸஸ்லாம் ஸ்டாப் ஆகிறதுக்கே நிறைய, எங்கள் தலைவர் மட்டும் கிடையாது, இதை மாதிரி எல்லா சமூகத்துலேயும் நேர்மையான தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த கவர்மெண்ட் பீஸ் கமிட்டி மீட்டிங்லாம் நடத்தணும். எப்படிப்பட்ட தலைவர்களை கூப்பிட்டு பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தணும்னா, நீங்கள் பண ஆசையும் பதவி ஆசையும் இருக்கிற ஜாதி தலைவர்களை கூப்பிட்டு நீங்கள் பீஸ் கமிட்டி மீட்டிங் நடத்தி பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி தன்னுடைய சமூகத்துக்காக நேர்மையாக உழைக்கிறவனும் தான் சமூகத்துக்காக நேர்மையாக எல்லா காரியங்களையும் சாதிக்கிறவனையும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பீஸ் கமிட்டி எல்லா கம்யூனிட்டியும் கூப்பிட்டு நடத்துங்க. இந்த பிரச்சனைகளை அழகாக தீரும். தென் மாவட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகள் அழகாக தீரும். இந்த பிசிஆர் ஆக்ட் சம்மந்தமாகவும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பிசிஆர் பிஓ ஆக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட் ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, வன்கொடுமை தடுப்பு சட்டம் எல்லா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா அந்த அட்ராசிட்டிஸ்லேருந்து அவங்கள தப்பிக்க வைக்கிறதுக்கு. ஆனால் அதோடைய பெரிய லெவல் யூசேஜே இருக்க மாட்டேங்குது. அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதை பதிவு பண்ணிடுறாங்க, பிசிஆர் ஆக்ட்டுன்னு பதிவு பண்ணிடுறாங்க. கடைசியில் எல்லா வழக்குமே அது ஒரு காம்ப்ரமைஸில் தான் போய் முடியுது.
பார்த்தீங்கன்னா நான் இப்போ பிசிஆர் ஆக்டை வந்து என்னை போன்ற ஆள்கள் என்ன சொல்கிறோம்னா, வெட்டுப்பட்டவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் அவனுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கணும். அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை இருக்குது, அவன் வெட்டுப்பட்டு சாகுறான். அந்த பிள்ளை அது எக்கனாமிக் பேஸ்டாக இருக்கணும், அது காஸ்ட் பேஸ்டாக இருக்கக்கூடாது, எக்கனாமிக் பேஸ்டாக இருக்கணும். வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லாருக்குமே இந்த பிசிஆர் ஆக்டில் உள்ள காம்பன்சேஷன் போகணும், ஒரு வேளை அந்த படுகொலை செய்யப்பட்டாங்கன்னா. அப்போ அந்த படுகொலை செய்யப்பட்ட பணத்தை ஏன் கவர்மெண்ட் கொடுக்கணும்? கவர்மெண்ட் கொடுக்குறனால தான் நீ மாற்றி மாற்றி வெட்டிக்கிட்டு இருக்க. அவன் குடும்பத்துலேருந்து எடுத்து கொடுங்க அந்த காசை, 8 லட்சம் 10 லட்சம் அவன் வீட்டு அடமானம் வச்சு கொடுங்க. அப்போ 4 பேர் வெட்டுறதை குறைப்பான்ல. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்திங்கனாலே. நடைமுறை எப்படி இருக்குது இப்போ? நடைமுறை வந்து ரொம்ப, அதாவது பிசிஆர் ஆக்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ண பசுவே பாண்டியன் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட நபர்கள் வந்து பிசிஆர் ஆக்டில் வழக்கு போட்டிருக்காங்க. அவர் 5-6 கொலை வழக்குக்கு மேலே இது வரைக்கும் சிறை வழக்கே பார்க்கலையே, அவர் சிறைக்குள்ளே போகல. அப்புறம் இந்த ஆக்டோடைய இதை சொல்லப்போனால் பிசிஆர் ஆக்ட் ஒரு நான் பெயிலபிள் ஆக்ட். அது எப்படி பெயில் கிடச்சிச்சு? அப்போ அதான் சொன்ன, ஒரு ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு வந்து எப்போவுமே கரப்ஷன் ஒரு மேஜர் ஃபேக்டர் ஆகும். அப்போ யாரையோ பிரைப் பண்ணியிருக்காங்க, பெயில் வந்து கிடைக்கிறதுக்காக யாரையோ பிரைப் பண்ணியிருக்காங்கன்றது தான் பொருள். ஒரு நான் பெயிலபிள் ஆக்ட்டுக்கு நீங்கள் உள்ளேயே போகலை, 2-3 கொலை வழக்கு உங்கள் மேலே இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உள்ளேயே போகாமல் நீங்கள் வெளியிலே இருந்து எல்லாத்தையும் சாதிக்கிறீங்கன்னா எங்கேயோ ஒரு கரப்ஷன் நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். அதை ஏன் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ண மாட்டேங்குது? அதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க 4 பேரை கொள்றத நிப்பாட்டுவான்ல, அது செய்ய மாட்டேங்கிறீங்களா? அது செய்யாமல் வெறும் அக்யூஸ்டை செக்யூர் பண்ணுறது, இவங்களை செக்யூர் பண்ணுறது, அவங்கள செக்யூர் பண்ணி. இப்போ தீபக் ராஜா பாருங்கள், இறந்ததும் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். இப்போ திருப்பி ரிட்டாலியேஷன் நடந்துட கூட வந்து 12 இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. எதுக்கு? ப்ரிவென்ஷனாக. இவங்க திருப்பி ரிட்டாலியேட் தீபக்கு பதிலாக பதில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? பாதிக்கப்பட்டதும் இந்த சமூகம் தான், ப்ரிவென்ஷனும் இந்த சமூகம், இளைஞர்களை தான் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. அப்போ இதே மாதிரி விஷயங்களை வந்து இப்போ இவங்க ஏன் வெறுப்பு தேவேந்திர குல வேளாளர்? ப்ரிவென்ஷன்னா ஒரு கூடுதல் அக்கறையோட இது எல்லாம் நடந்துடக்கூடாதுன்றது. ஏன் அது தீபக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சிருக்க வேண்டியதானே? அதை ஏன் செய்யலை நீங்கள்? இனியாவது நடக்கக்கூடாதுன்றது இப்படி தானே செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க கடைசி வரைக்கும். இப்படி தான் என்ன ப்ரிவென்ஷன் ஆக்டர் இப்படியே தானே, அதுதான் சொல்கிறேன். இது இப்போ நீங்களே அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, நான் சொன்னதுக்கே வந்துட்டீங்க. இதுக்கு தீர்வு என்னன்னு கேட்குறேன் நான், ஏன் அது பர்மனன்ட் சொல்யூஷனே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறீங்கன்றேன் நான். இதே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன, அந்த இளைஞர்கள் வந்து மேலும் மேலும் கேசாயி 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 என்ன பண்ணுவாங்க கடைசியில்? சரி நம்ம லைஃப் இதுதான் சொல்லிட்டு அவன் அக்யூஸ்டாகவே தான் இருப்பான் வாழ்நாள் போகும். நிறைய சின்ன சின்ன கேஸில் உள்ள எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. நம்ம சமூகம், நான் பேசுகிற கான்செப்ட் எதுவுமே நம்ம சமூகம் மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும் பொருந்துன்றேன். சின்ன சின்ன கேஸில் உள்ள இளைஞர்களுக்கு நிறைய கவர்மெண்ட்டே கூப்பிட்டு அண்ணா தினமோ கலைஞர் தினமோ அந்த பெருமையை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த தினத்தில் வந்து சின்ன சின்ன கேஸில் எல்லாத்தையும் தூர தூக்கி விடுங்க. அவங்களுக்கு அவனுக்கு லைஃப்பை வாழட்டும். அவங்க அந்த கேஸுக்கு டெய்லியும் கோர்ட்டுக்கு போவான், நாலு அக்யூஸ்டை சந்திப்பான், அவங்க கூட பேச்சுவார்த்தை நடப்பான். திருப்பி ஏதாவது ஒரு போய் ஒரு தெரு தெருக்கு வயன்சாப்பை திறந்து வச்சுருக்கீங்க, உட்காந்து ஏதாவது சதி திட்டம் திட்டுவான், திருப்பி ஒரு அக்கரன்ஸ் நடக்கும். நீங்கள் முதல்ல கோர்ட்டுக்கு வரதே இப்போ நிறைய பேரை நிப்பாட்டுங்க. நீங்கள் வீடியோ கான்ஃபரன்சிங் பண்ணுங்கள், இது அவங்கள வந்து அங்கே பீட் போட்டு அங்கேயே மானிட்டர் பண்ணுங்கள், வில்லேஜ்லேயே மானிட்டர் பண்ணுங்கள், அங்கேயே கையெழுத்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சிம்பிளாக பண்ணுங்கள். நிறைய கொலைகள் கூட கோர்ட்டுக்கு வரும்போது தான் நடக்குது. அப்போ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா வந்து சில அவுட் ஆஃப் த பாக்ஸ் சில விஷயங்கள் நீங்கள் வந்து தான் ஆகணும். நீங்கள் பாக்ஸுக்குள்ளேயே சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க, இதுதான் என்னுடைய பழைய சட்டங்களையே வச்சுக்கிட்டு தான் நான் நடைமுறைப்படுத்துவேன்னா, இதில் உள்ள ஓட்டைகளை வச்சுக்கிட்டு தப்பு பண்ணுறவன் தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பான், அப்பாவிகள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஒரு சாதிக்குமே நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளவோ என்னதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் கூட கூடவே வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. எல்லாமே என்ன தேவை இருக்குது? ஜாதி சங்கங்களுடைய தேவைகள் வந்து இன்னைக்கு இருக்குங்க. ஏன்னா அது ஏன் சொல்கிறேன்னா, சொசைட்டியை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படுது. ஏன்னா இப்போ ஒரு திமுகலையே அதிமுகலையே எடுத்துட்டிங்கன்னா, எங்கள் ஜாதியிலையும் 10 ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பான், மாற்று ஜாதிகளையும் 10 ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பான். எல்லா அரசியல் கட்சியிலையும் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க, ஆனால் ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதுதான் முக்கியம். இப்போ சமுதாயத்து ஒரு ஒவ்வொரு சமுதாயத்துலேயும் ஒவ்வொரு தலைவர்களும் உள்ள பாராளுமன்றத்துக்கோ சட்டமன்றத்துக்கோ போகணும். இது நம்ம சமூகம் மட்டும் சொல்லலை, எல்லா சமூகத்தில் உள்ள உணர்வுள்ள சமுதாய தலைவர்கள், அதாவது பண ஆசை பதவி ஆசை உள்ள தலைவர்கள் என்ன சொல்ல, எங்கள் கண்ணபுரன் பாண்டியன் மாதிரி நேர்மையான தலைவர்கள் எல்லா சமூகத்துலையும் இருப்பான். எல்லாருமே போகணும் உள்ளே, அப்போ தான் அவனுடைய குரலை வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு அடித்து பிடிச்சி தான் கேட்க முடியும்னு நினைக்கிறத விட்டுட்டு உள்ளே சட்டமன்றத்தில் போய் கேட்கணும்னு ஆசைப்படுவான், பாதி பிரச்சனைகள் இங்கே தீரும். நீங்கள் திமுகலையே அதிமுகலையே அவங்க எதோடைய மைண்ட் செட்டப்பில் இருப்பாங்கன்னா, தலைமையோடைய மைண்ட் செட்டப்பில் தான் இருப்பாங்க. அவங்களுடைய கொள்கை ஐடியாலஜி அதில் தான் இருப்பாங்களே தவிர, சமூகத்தை நோக்கி அவங்கள போக விடாது அவங்களுடைய சிஸ்டம். ஆனால் இவங்க போனால் தான் அவங்க பொது பார்வையோடு தானே பார்க்க முடியும். பொது பார்வையோடு பார்க்கும்போது மைனர்ஸ் மைனாரிட்டி காஸ்ட்லாம் நிறைய அடி வாங்கிறது இல்லைங்க. உங்களுக்கு வந்து ஓட் பேங்கை பேஸ் பண்ணி தான் பொலிட்டிக்கல் டிமாண்ட் கிரியேட் ஆகலைன்னா அந்த சமூகத்துக்கு ஒன்றுமே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பொலிட்டிக்கல் டிமாண்ட் பிஜேபி எங்களை கையில் எடுக்கிறதா, திமுக எங்களை கையில் எடுக்கிறான்னு நினச்சனால தான் இன்றைக்கி அரசாணை வந்துச்சு, தேவேந்திர குல வேளாளர்னு பேர் வந்துச்சு. இன்றைக்கி முதலமைச்சர் வந்து இன்றைக்கி இது ஐயா இமானுவேல் சேகரனுக்கு வந்து அரசு விழா அறிவிச்சிருக்காங்க.
இப்போ இதெல்லாம் எப்போ கிரியேட் ஆச்சுன்னா பொலிட்டிக்கல் டிமாண்டினால கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டான், இவங்க இதை எந்த சைடு போகிறதுன்னு, அப்போ இவங்களை எங்கள் நம்ம சைடு இழுக்கணும்னு நம்ம எதாவது செய்யணும், அவங்க சைடு இழுக்குன்னு, அப்போ நீ எந்த கட்சியில் வேணால் இருந்துட்டு போ, ஆனால் சமுதாய உணர்வோடு இருந்துட்டு போ. அதை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம இந்த சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே தேவை தான். இந்த போராட்டங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணனால தான் இது சாத்தியமாச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் பட்டியல் வெளியேற்றமும் சாத்தியமாகும்னு எங்களுடைய நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போ உங்கள் இயக்கத்தினுடைய கொள்கைகள் என்னவா இருக்குது? இப்போ எங்கள் இயக்கத்துடைய மேஜர் கொள்கை வந்து, தலைவர் கண்ணபிரான் பாண்டியன் வந்து எப்போவுமே எங்ககிட்ட சொல்கிறது வந்து, எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுவார், பொதுவாக சொல்லுவார். ஆனால் இன்டெப்த்தாக நாங்களாம், நான் தலைவர் கண்ணபிரான் பாண்டியன் கூட பேசும்போது, நாங்கள் பேசும்போது அவர் எங்களுக்குள்ள ஒரு கொள்கை வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸு, இன்டர்மீடியட் கோல்ஸு, லாங் டேர்ம் கோல்ஸுன்னு வச்சுருக்கோம். ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் எல்லாம் ஒரே கோல் தான், ஆனால் வந்து பவுண்ட்ரிஸ் எலாபரேட் ஆகும். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸில் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு டிஸ்கிரிமினேஷன் ஃப்ரீ சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு கொள்கை எங்களுக்கு. எங்கேயுமே டிஸ்கிரிமினேஷனே இருக்கக்கூடாது. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஓகேணும். எங்களுக்கு அதோட எல்லாம் ஈக்குவாலிட்டியாக, எல்லாம் ஈக்குவலாக ட்ரீட் ஆகணும், எக்கனாமிக்கலி, சோஷியலி அண்ட் பொலிட்டிக்கலி. சதர்ன் டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோல் எங்களுக்கு தமிழ்நாடு பூரம் இதை செய்யணும்னு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் இஃப் டைம் பெர்மிட்ஸ், எங்களை போன்ற ஆளுகள் இல்லைன்னா, இல்லை ரிலே பேட்டனை கொடுத்த மாதிரி அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு இதை இந்தியா பூரமும் செய்யணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. இப்போ நீங்கள் சொன்ன கொள்கை தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை. இல்லையா, அது நடைமுறை யாரும் பண்ணலையா, நடைமுறை பண்ணலையா? இப்போ நாங்கள் வந்து இப்போ நாங்கள் அதுக்கு முன்னெடுத்து நிறைய விஷயங்களை செய்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், இப்போ ரிசர்வேஷன் பாலிசியாக வர்ணாசிரம தர்மத்துடைய 2.0 வருஷன் நான் சொல்லுவேன். இது என்னுடைய பர்செப்ஷன். எப்படின்னா, எல்லாரையும் ஜென்ரல் கேட்டகரியில் வச்சு ஜாதி வாரி கணக்கீடு எடுத்துகிட்டு எல்லாருக்கும் அவங்கவுங்க பர்சன்டேஜை கொடுத்துட்டு ஒரே கேட்டகரியில் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நீ அன்னைக்கு சொன்ன, நீ காலில் பிறந்தவன், தலையில் பிறந்தவன், கழுத்தில் பிறந்தவன்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கி என்ன சொல்லிட்டேன், ஃபார்வர்ட் கிளாஸ்ட்டு, பேக்வர்ட் கிளாஸ்ட்டு, ஷெட்யூல் காஸ்ட்டுன்ட்ட மொரலஸ் அது பேரலாக தான் போகுது. அது அது செஞ்சதனமும் ஒரு நல்ல உன்னதமான நோக்கம்தான், ஆனால் அதவே வச்சு பிரிவினை வந்துருச்சு. இப்போ அந்த பிரிவினை ஓகேனா நீ என்ன செய்யணும், ஜென்ரல் கேட்டகரைசேஷனில் எல்லாரையும் கொண்டு போய் ஜாதி வாரி கணக்கில் எடுத்துகிட்டு எல்லாரையும் ஒரே கேட்டகரியில் வச்சு அவனுக்கு அவன் பர்சன்டேஜை கொடுங்க. நாங்கள் ரிசர்வேஷனுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. எங்களுக்கு ஆரம்ப காலத்திலே ரிசர்வேஷனில் எக்கனாமிக்கல் பேக்கப்பும் கொடுத்துனேன், எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் கணக்கீடு எடுத்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பாதிப்பே வந்திருக்காது. எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயன்றதை வந்து இன்றைக்கி வந்து இடபிள்யூஎஸ் கொடுத்து நிரூபிச்சிட்டான். ஏன்னா அவங்க வந்து எஜுகேஷனலி ரொம்ப ஃபார்வர்டாக இருந்த காஸ்ட்டே இன்றைக்கி வந்து, அப்பா அந்த வெறும் எஜுகேஷனை வச்சுக்கிட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியல, இந்த சமுதாயத்தில் என்னால் வேலை வாங்க முடியல, என்ற ஆண்டர்பிரினர் ஆக முடியல, ஒன்றும் செய்ய முடியல, எனக்கு இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லி எனக்கு ஒரு 10% கொடுத்துருப்பா, என்னால் பிழைக்க முடியலன்னு சொல்லிட்டான். எவ்வளோ 1000 வருஷமாக படிச்சுட்டு இருந்தவனே கேட்டான். அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், நம்ம இப்போ எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வந்து ரிசர்வேஷன் பாலிசியில் முன்னாடியே சேர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கே இந்த நிலைமையில் வந்திருக்காது. தலித்துன்ற ஒரு பவுண்ட்ரியே வந்திருக்காது யாருக்குமே. தலித்துகள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், நசுக்கப்பட்டவர்கள்ன்ற ஒரு பார்வையே வந்திருக்காது அப்படின்னு எங்களுடைய பார்வை. இதெல்லாம் இந்த மாதிரி இன்டெப்த்தாக நாங்கள் இதெல்லாம் சால்வ் பண்ணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். இந்த கருத்துக்கள் யாரெல்லாம் பேசுனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இது நாங்கள் வந்து எங்களுக்கு வரையறுத்த கருத்துக்கள். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க, பார்க்கலாம் எதெல்லாம் சாத்தியப்படுது அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் தெரியிருக்கும். நன்றி. நன்றி. Hola! Your dream vacation to Singapore starts from ₹44,999 only with GT Holidays, South India's number one travel brand.